Bharat Institute of High Education and Research, Chennai. Ranked as number one university in India for research. BTech admissions opens. Apply online. Kodanad kolai vilakkal porthulla na palamura sollirukken innikku nilumai ஒரு முதலமைச்சருடைய கடமை அன்றைக்கு இது வந்து நிரபதியாக கொண்டாந்துருக்கும் செய்யல இப்படியே மூடி மறைச்சு பண்ணலாம்னு செஞ்சாங்க ஒரு ஜட்ஜி சொல்றார் இந்த வழக்கை இந்தியாவை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது நீங்கள் இதை ஜாக்கிரதையாக நீங்கள் இதை வாதாடுங்கள் ஒரு வழக்கின் குற்றப்பத்திரிகை தாக்கலான பிறகும் அப்பொருள் குறித்து மேலும் புலன் விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு அதிகாரம் உள்ளது இதுக்கு பின்னாலேயே சுப்ரீம் கோர்ட் சசிகலாவை அழைத்து விசாரித்தால் நடராஜனை அழைத்து விசாரித்து சொல்லுவாங்க அதுல பயந்துகிட்டு இருக்காங்க இவங்க அதனால தான் ஸ்டே வாங்குறது டெல்லி போயிருக்காங்க நீங்கள் வந்து அதிமுக விட்டு விலக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தீங்க எடுக்கும்பொழுது வந்து தமிழ்நாட்டில் நிறைய கட்சி இருக்குது இந்தியளவிலும் வந்து தேசிய கட்சிகள் நிறையா இருக்குது நீங்கள் போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களை இணைச்சிக்கிறதுக்கு பல கட்சிகள் வந்து தயாராக இருக்காங்க அப்படி இருக்கும்போது திமுகவில் இணைய இந்த ஒரு குறிப்பிட்ட ரீசன் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டுக்கிறேன் காரணம் என்ன காரணம் என்ன காரணத்துக்காக இல்லை சார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல தேர்தல் வெற்றி பெற்றதற்கு பிறகு தளபதியினுடைய செய்கை எனக்கு பிடிச்சிருக்கு இன்றைக்கி வந்து நாம் அவர் ஒவ்வொரு காரியம் ஒரு நான் இருக்க ஆரம்பத்தில் சொன்ன காரணம் தான் இன்றைக்கி எனக்கு ஒரு சரியான தலைமை கிடைச்சிருக்கு நீங்கள் அசம்பிளியெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இவரா ஸ்டாலின் அதாவது நீங்கள் வந்து சொன்னீங்க பேசும்போது அண்ணா வழியில் நான் வந்தேன் அம்மா வழியில் வந்த அந்த தன்னாட்சி அதெல்லாம் வந்து ஸ்டாலின் பேசுறாரு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் யாருன்னு பார்த்தோன்னா அவர் தான் பேசுறாரு நல்லா சார் அவரை பற்றி இன்றைக்கி வந்து நான் பாராட்டினா நான் திமுகவில் வந்துட்டுன்னு பாராட்டுவேன் அவர் பாராட்டி தான் ஆகும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அண்ணா திமுகவுன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஒரு மரியாதை உண்டு அண்ணா திமுகன்னா அம்மாவோட இருந்தவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு இருக்கார் எம்ஜிஆர் கலந்து 9 முறை சட்டமன்ற அவர் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு 9 முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன் இந்த சட்டமன்றம் கண்ணியமாக நடக்கிறது கண்ணியமாக நடக்குன்னு சொல்கிறார் அடுத்தது காமராஜ் ஒரு அமைச்சர் நான் வந்து கொரோனாவில் இருந்தப்போ ஸ்டாலின் உயிரை காப்பாற்றினார் அந்த கவர்மெண்ட் போய் காப்பாற்றினாங்க ஸ்டாலின் வந்து என்னை காப்பாற்றினாருங்கிறார் கேபி முனிசாமி வெளியில் உட்காந்துக்கிட்டு எங்கள் தலைவர் மீது நடவடிக்கை எடுத்தால் எடுக்காதே எடுக்காதே எங்கள் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்காதே எடுக்காதேங்கிறாரு அசம்பிளியில் ஸ்டாலின் பாராட்டணும் எதிர்கட்சியினர் பாராட்டக்கூடிய தலைவராக இன்றைக்கு முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர் யாரை சொல்கிறாங்க ஒரு மாதத்தில் செய்கை பார்த்து முதல்ல இந்தியா டுடே பத்திரிகை 42% மார்க் கொடுத்தது ஆமாம் இந்தியாவிலே வந்து சிறந்த முதல்வராக 42% அதற்கு பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸ் 52% விகடன் குரூப் 71% டெக்கரான் ஹெரால்டு அந்த பத்திரிக்கை ஒரு பக்கமே எழுதியிருக்குது இலங்கை அகதிகளுக்கு 317 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 7469 புதிய வீடுகள் கட்டும்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்கார் அதே போல் நான் இந்த நேரத்தில் இருந்த ஃபெட்னா என்ற அமைப்பு அமெரிக்காவிலும் கனடாவிலும் அந்த அமைப்பு தமிழர்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் முதலாளியாளர்களையும் அமெரிக்காவில் சந்திக்கும் பொழுது இந்த ஃபெட்னா இந்த அமைப்பு தான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சு அந்த அமைப்பு அந்த முதலாளியாளர்களை ஒருங்கிணைத்து செஞ்சாங்க அந்த ஃபெட்னா அமைப்பு அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது என் மூலமாக அவரை வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு நாங்கள் பல்வேறு தொழில்களை இங்கே செய்கிறோம் சொந்த செலவுகளை செய்கிறோம் என்று கேட்டபொழுது ஒரு அப்பாயின்மெண்டே கொடுக்கல ஆனால் இன்றைய முதல் தளபதி அவர்கள் அவர்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி அதற்காக முகாந்திரங்களை செய்து இன்றைக்கு வேலை நடந்து கொண்டிருப்பது பெருமையாக சொல்கின்றேன் எதிர்கட்சியினரை வியக்கின்ற அளவுக்கு ஒரு ஆட்சி செய்கிறென்றால் நீங்கள் சொன்னதுக்கு விடை நான் ஏற்படுத்திய தலைமை சரியான தலைமையில் நான் நினைந்திருக்கின்றேன் அதே மாதிரி எனக்கு சரியான மாவட்ட கழக செயலாளராக இருந்தாலும் வந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினரும் சரி சரியான மரியாதை கொடுக்கிறார்கள் ஆனால் அதிமுகவில் வந்து இல்லை அதிமுகவில் என்றைக்கு வேலுமணி தங்கமணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு அமைச்சர் தான் உங்களுக்கு தெரியுமே வேலுமணியை மீறி கோயம்புத்தூர் ஒன்றும் செய்ய முடியாது தங்கமணியை மீறி ஒன்றும் செய்ய முடியாது என்னை எவ்வளோ கேவலப்படுத்தினாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அவ்வளோ அவரோட நான் சீனியர் ஒவ்வொரு கூட்டத்தில் வந்து கேவலமாக பேசிகிட்டு இருக்கார் நான் அப்படி நான் கேவலப்படுத்த கவலையே இல்லை அவர் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறப்போகுது அவர் விரக்தி பீதி
ஆனால் என்னை பற்றியே பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒரு பயம். எனக்கு பயம் பயமே இல்லை. ஏன் ஒன்று பெரிய சொத்து இல்லை, இவங்க தளர்த்த மாதிரியே சொத்து. இன்னொன்று, இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காங்க, ஒரு முறை எம்பி ஆக்கிச்சு, அதிமுக தான் ஆக்கிச்சு. அதனால் இந்த சட்டமன்ற பதவியை வந்து அவர் வந்து பயன்படுத்தி வாங்குற பென்ஷன் வாங்கக்கூடாது அவனு ஆளை விட்டு சொல்ல வைக்கிறாரு. நான் கேட்கட்டுமா, 97 நான் மாவட்ட செயலாளர். அந்த நேரத்தில் தங்கமணி வந்து எனக்கு மாவட்ட செயலாளர் கெஞ்சி எனக்கு வச்சு ஒண்டி செயலர் பதவி கொடுங்க கொடுங்க கெஞ்சுறாரு. சரி என்ன போனால் போதுன்னு ஒண்டி செயலர் பதவி கொடுக்குறேன். ஒன்றிய செயலர் ஆனதுக்கு பின்னால்தான் நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆனீங்க, எம்எல்ஏ ஆனதுக்கு பின்னால்தான் மந்திரி ஆனீங்க. இன்றைக்கி மந்திரி ஆகி அடித்து வச்சுருக்கு, இன்றைக்கி கோடி கோடியாக கோடி கோடியாக அமைச்சிருக்கு. என்ன தானே அதை பண்ணுங்க. ஆனால் அதில் 1000 ஒரு மடங்கு எனக்கு கொடு, நான் பென்சில் வாங்கிறத நிறுத்திடுறேன். அடுத்து வேலுமணி 15 நிறுவனத்து மேலே கேஸ் போட்டு 800 crore கேஸ் இருக்குது. அவரு தான் போயிடுவார், அவர் போனால் நாம் வந்துடலாம் அப்படின்னு. தங்கமணி தங்கமணி மேலே, அதுக்கு மேலே 14,000 crore நிலக்கரி ஊழல் அறப்பறையக்கம் விளக்க விளக்கமாக சொல்லிட்டாங்க. செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டாரு, அவர் போனால் நாம் வந்துடலாம் அப்படின்னு. கேபி முனுசாமி, அவர் கேபி முனுசாமி மேலே அவரும் வந்து இந்த கிரானைட்டு எம்சாண்டு பெங்களூர் அனுப்புனதில் ஏகப்பட்டதெல்லாம் மாட்டிக்கிடுச்சு. அவர் போனால் நம்ம சிவி சன் வந்தோம். இப்படி ஒருத்தர் போனால் ஒருத்தர் போகலாம் ஒருத்தர் போகலாம் அப்படின்னே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி கொடநாடு கொலை விளக்கில் பொறுத்தவரை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நிலைமை, இந்த 27ஆம் தேதி கோர்ட் சொல்லிச்சு, பிரமாணம் பத்திர இதெல்லாம் அங்கே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அதில் அந்த ரவி அப்படிங்கிற ஒரு கேஸ் போட்டிருக்கார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். நான் ஏற்கனவே விசாரிச்சாச்சு, இன்னும் விசாரணை தேவையில்லை. அந்த அவர் ரவி யார் தெரியுங்களா, வேலுமணின்னு நம்ப வேண்டப்பட்டவர். அது சொல்கிறாங்க இங்கே எங்கே ஊட்டி கோர்ட்டில், அங்கே வந்து நாங்கள் கோர்ட்டில் ஸ்டே கேட்டிருக்கிறோம், இங்கே 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 அதுக்குள்ளே ஆர்கியூ பண்ண கூட இப்படி தகராறு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த ஜட்ஜி என்ன சொல்கிறார் தெரியுமா, ரெண்டு வழக்கறிஞர்களையும் பார்த்து, இந்த வழக்கை இந்தியாவே உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு ஜட்ஜி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்குங்க, ஒரு ஜட்ஜி சொல்கிறார் இந்த வழக்கை இந்தியாவே உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது, நீங்கள் இதை ஜாக்கிரதையாக நீங்கள் இதை வாதாடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். என்ன காரணம், இவங்க வந்து நேர்மையானவர்கள். ஒரு முதலமைச்சரனுடைய கடமை அன்றைக்கு இதை வந்து நிரபதியாக கொண்டாந்துருக்கணும், செய்யலை. நான் ஏற்கனவே சொன்னது தான், இப்படியே மூடி மறைச்சி பண்ணலாம்னு செஞ்சாங்க. கொரோனா வந்துடுச்சு, ஒரு வருஷம் கோர்ட் போயிடுச்சு, இல்லை மூடி ஊற்றி போட்டு முடிச்சே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு தெய்வம் அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த அம்மாவனுடைய ஆத்மா இன்றைக்கு வந்து சயான ரூபத்தில் வந்து இன்றைக்கி அதில் பாருங்கள். நான் ஒரு இது நான் சொல்கிறேன், அந்த ஜட்ஜி கொடுத்த இது நான் சொல்கிறேன் சார். அதில் என்ன ஜட்ஜ் சொல்லியிருக்காருன்னா, ஒரு இது ஒன்றே ஒன்று மட்டும் படிச்சுங்க. குற்ற விசாரணை சட்ட பிரிவு 173(8) ஒரு வழக்கின் குற்றப்பத்திரிகை தாக்கலான பிறகும் அப்பொருள் குறித்து மேலும் புலன் விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு அதிகாரம் உள்ளது சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னாலேயே சுப்ரீம் கோர்ட், எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தடை வாங்கிறது, தடை வாங்கிறதுக்கு அதில் நினைக்கிறாங்க. இப்போ 2ஆம் தேதியில் என்ன சொல்லியிருக்கார் ஜட்ஜு, அதுக்கு முதல்லையே வந்து 27ஆம் தேதியே அவனு அவருடைய கனகராஜன் அண்ணன் தனபால் ஒரு மணி நேரம் விளக்க விளக்கமாக சொல்லிட்டார் என்ன நடந்தது என்னன்ட்டு. இப்போ அந்த கொலக்கேஸில் மின்சாரம் தடைப்பட்டது, அதனால் அந்த ஏஇ கூப்பிடு, அந்த ஏஇ வர சொல்லியிருக்காங்க. அந்த தடவியல் நிறுவனர் அவரை வர சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கொலை நடந்ததுன்னா அதுலேருந்து அந்த ஓனர் சசிகலா அவங்க சொல்லுவாங்க, இந்த சொத்தெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் இது பேன் பண்ணிட்டாங்க. அதனால் சசிகலா சம்மந்தம்னா அந்த மேனேஜர் இருப்பார் இல்லை. இப்போ வந்து அந்த சொத்து வந்து அதுக்கான மேனேஜர் வந்து திரு நடராஜன்ன்றது தான் ஒருத்தர் மேனேஜராக இருக்காரு. அந்த சொத்தில் வந்து சசிகலா அவர்களுக்கும் பங்கு இருக்குது. ஏன் வந்து இந்த விஷயத்தில் அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க? அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க அதில் சேர்த்தவே இல்லை, எதுவுமே சொல்லலை. சசிகலாவை அழைத்து விசாரித்தால், நடராஜனை அழைத்து விசாரித்து சொல்லுவாங்க, அதில் தான் பயந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதனால தான் ஸ்டே வாங்கிறது டெல்லி போயிருக்காங்க. ஐயா, இது வரைக்கும் நான் வந்து பல கேள்விகள் கேட்டேன், நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து மறுக்காமல் எல்லாத்துக்கும் ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹை எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், சென்னை. Ranked as number 1 university in India for research. BTech admissions opens. Apply online.